பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டின்டூஸ் டைரி சபா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான முத்தாலம்மன் கோவில் சிவாஜி நகரில் இருக்கிற தேர் திருவிழா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த திருவிழா வந்து ஏப்ரல் மந்தே நடந்துச்சு, 3 டேஸாக நடக்கும், டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. ஸோ எப்படிலாம் நடந்தது நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க தான் முத்தாலம்மன் சாமி. இவங்களுடைய திருவிழா தான் 3 நாளாக நடக்கும். டியூஸ்டே வந்து கூழ் ஊற்றுவாங்க, வெட்னஸ்டே வந்து தேர், தேர்ஸ்டே வந்து பூப்பல்லக்கு. இந்த மாதிரி தான் அவங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா இங்கே தேர் வந்து ரெடி ஆகிட்டுருந்துச்சு. தேர் வந்து ஈவினிங்காக எடுப்பாங்க, மார்னிங் வந்து சாமி வந்து வீதி உலா மாதிரி வரும். 2 சாமி முத்தாலம்மன் கோவிலேருந்து அந்த சாமி வந்தால் தேரில் வச்சு ஈவினிங்காக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் இங்கே நிறைய பேர் கல்லுப்பு, வாழைப்பழம் எல்லாத்தையுமே இது தேர் மலை வீசிகிட்டு இருந்தாங்க. இப்படி தேர் மலை நம்ம உப்புலாம் போட்டு இறைச்சோன்னா நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்போன்றது ஒரு ஐதீகமாக இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த திருவிழா வந்து ரொம்பவே கிராண்டாக நடக்கும். ஒரு 3 நாளும் இங்கே வந்து கூட்டம் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ கிராண்டாக நல்ல ஒரு ஃபேமஸான திருவிழா. பெங்களூரில் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், முத்தாலம்மன் திருவிழா எவ்வளோ ஃபேமஸ்ன்றன. ஈவினிங் வந்து 2 தேர் இழுப்பாங்க, அது ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து அந்த தேர் இழுக்கிற தெரு ஃபுல்லாகவே வந்து ஏகப்பட்ட கடைங்க வந்து போட்டிருந்தாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு ஃபுட்டுலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து பொரி, கடலை, அப்புறம் டாட்டூஸு, அப்புறம் அந்த பசங்களுக்கு வந்து கேம்ஸ் மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரைடுங்க 2-3 ரைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டரு, காரு, அப்புறம் இந்த ஜம்பிங்கு இந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எப்போவுமே வந்து ஜாலியாக விளையாட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திருவிழா டைமில் பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். இந்த மணியெல்லாம் வந்து 300 ரூபா 100 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அப்போ கீழே பார்த்தா இந்த பேரட்டும் இருந்தது, பார்க்கவே வியப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாக நடந்து போனால் இந்த மாதிரி தான் நிறைய கடைங்க வந்து ஏகப்பட்ட கடைங்க வந்து விற்றுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஜோஷான ஏரியா சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு வந்து அப்படி இருந்துச்சு. இந்த மாங்காலேருந்து எல்லாம் பார்க்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. அப்படியே நாங்கள் சும்மா வாங்கி மாதிரி அந்த ரோடு வந்து அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஸ்பெஷல் முத்தாலம்மன் திருவிழாப்போ. இந்த மாதிரி ஒரு டிஜே மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு வைப்பாங்க. இங்கே தான் வந்து ஃபுல்லாக இந்த டான்ஸ்லாம் நடக்கும், ஸ்ட்ரீட் டான்ஸ் மாதிரி டிஜே டான்ஸ் வந்து தேர் இழுக்கும் போது இந்த மாதிரி டான்ஸ் வந்து நைட் போட்டு விடுவாங்க. ஃபுல் லைட் போட்டு டிஜேஸ் வந்து பாட்டு போட்டு எல்லா பீப்புளும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. முத்தாலம்மன் ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு கோவிலில் மட்டும் இல்லை, அங்கே இருக்க லோக்கல் ஏரியாவில் இருக்க எல்லா அம்மன் கோவிலையும் வந்து சாமியை வந்து அலங்காரம் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க. தேர் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் டே வந்து எல்லா ஏரியாவில் இருக்கிற அம்மனும் வந்து ஒரே லைனாக ஊர்வலம் மாதிரி வரும். அதனால தான் அங்கங்கே இருக்கிற சாமிக்கு வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டே தேர் முடிஞ்சு சாமி வந்து முத்தாலம்மன் வந்து அவங்களை க்ராஸ் பண்ணிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடு வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த லைன்லேயே வந்து இங்கே ஒரு ஓம் சக்தி கோவில் இருந்துச்சு. இங்கே உள்ளே போய் பார்த்தா சாமி அவ்வளோ சூப்பராக நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு மேலேயே வந்து பிரகன்யாயகி அம்மன்ட்டுன்னு சொன்னாங்க. இந்த அம்மனுக்கு வந்து காஞ்ச மிளகாலாம் போட்டு பூஜை பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் கந்திஷ்டி எதுவும் வராமல் நல்லா இருக்கும்னு அந்த ஐயர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து நாங்கள் அதே ரோடில் வந்து போயின்னு இருக்கும்போது சாமியோடைய சவுண்டு கேட்டுச்சு. ஏன்னா முத்தாலம்மன் வந்து ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ஸ்ட்ரீட் வைஸு அந்த இருக்க லோக்கல் ஏரியாஸ் பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து திருவிழா
என்ன ஸ்பெஷல்னா, அவங்கவுங்க வீட்டுக்கு சாமியை வந்து உள்ளே வந்து அழைச்சி உட்கார வச்சு பூஜை பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. பெங்களூரில் இது வந்து முத்தாலம்மனில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது. அந்த ஒரு பக்கமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சாமியை வந்து வச்சு அவங்களுக்கு வந்து பூஜைலாம் பண்ணி சாமிக்கு வந்து என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா எட்டுட்டு வராங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அங்கே சாமிக்கு வந்து வீடு அப்புறம் கடைங்களில் கூட சாமியை வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு அனுப்புவாங்க. சாமி வந்துட்டு போன அப்புறமா எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் வந்து பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நிறைய ஏரியாவில் வெஜ்ஜும் போடுவாங்க, நான்வெஜ்ஜும் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக லைட் செட்லாம் போட்டு செம்ம கிராண்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அங்கே தான் நிறைய ஃபெஸ்டிவல்லாம் போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், டிஜே லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அது இப்படி தான், இந்த மாதிரி டிஜே லைட்லாம் போட்டு டிஜேஸ் வந்து சினிமா பாட்டுலேருந்து எல்லா பாட்டும் கலந்து கலந்து போட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. நிறைய பசங்கள்லேருந்து பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பெங்களூர் திருவிழா டைமில் வந்து பாட்டு கச்சேரி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி டிஜேலாம் போட்டு கிராண்டாக எல்லா சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க மக்கள். கரெக்டாக 6:30 டைமில் வந்து சாமி தேர் வந்து இந்த ரோட்டு க்ராஸ் ஆகிற இதில் வந்ததுனால இந்த மாதிரி நெருப்புலாம் வச்சு ஒரு மாதிரி ஃபேன்சியாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேர் வந்து கிட்ட வரும்போது இந்த மாதிரி அந்த டிஜே லைட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஃபேன்சியாக வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ சாமி தேர் கிட்ட வரும்போது அவ்வளோ நம்மளுக்கு ஜோஷே தேர் பார்க்கும்போது. தேர் கிட்ட வந்தோடனே நம்மளை தாண்டி தான் போகும். தாண்டி போகும்போது நாங்களும் வந்து தேர் பின்னாடியே போயிட்டோம். அப்புறம் தேர் ஒரு இடத்துல நிற்க வச்சோடனே எல்லாரும் வான வெடிக்கெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட்டே. அந்த இதுல வந்து தேர் இருக்க சாமியை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. நம்ம காலையில் எடுத்துகிட்டு வீட்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சாமியை தான் இந்த பெரிய தேரில் வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த சர்க்கிளில் வந்து ஒரே ரோடு தான். அந்த சாமி வந்து பார்த்துட்டு திருப்பி அந்த கோவிலாண்டே போய் நின்னடும். இதுதான் ரூட்டே. ஸோ எல்லாருமே வந்து வாழைப்பழம் அப்புறம் கல்லுப்பு எல்லாத்தையும் தூக்கி தூக்கி விசிறி அடிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கூட ஒரு கேம் மாதிரி அடிச்சு எல்லாம் வாழைப்படுத்தி எடுத்து சாமிக்கிட்ட போடுற வரைக்கும் நாங்கள் அடிச்சிட்டே இருந்தோம். டாஸ்க் மாதிரி என்னோடய வாழைப்பழம் உள்ளே போதா உள்ளே போதான்ட்டு நாங்கள் போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். நிறைய நம்ம தலைமலை தான் விழுந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து சாமிக்கிட்டே மறுபடியும் போட்டுட்டு இருந்தோம், உள்ளே போதா உள்ளே போதான்ட்டுன்னு. ஸோ அதெல்லாம் சூப்பரான ஒரு வியூ. அதெல்லாம் என்றைக்குமே வந்து மறக்க முடியாத அதோட நினைவு அதெல்லாம். ஸோ முத்தாலம்மன் தேர் திருவிழானா நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு டைம் தான் சொல்லுவோம். தேர் வந்து திரும்பி வர்றது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். சூப்பரா இருக்கும். ஒரு தேரை திருப்புறது வந்து ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ அதுதான் அவங்க வந்து திருப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே லைட் கம்பெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி திருப்புறாங்க. அதனால நம்மளுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நிற்கிறது கூட இடையில அப்படி குச்சி தள்ளுறாங்க. ஏன்னா அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்து தான் அவங்க வந்து அந்த தேரை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு முத்தாலம்மன் தேர் திருவிழா. அந்த உள்ளே இருக்கிற சாமி தான் நம்ம வீட்டாண்ட வந்த சாமி. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப டிவைனாகவும் ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ முத்தாலம்மன் தேர் திருவிழான்றது பெங்களூரில் ரொம்ப ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். அந்த சிவாஜி நகருக்கே லோக்கல் ஹாலிடேஸ் விட்டுருவாங்க. அந்த தேர் கிட்ட போய் பார்க்கும்போது தான் நம்மளுடைய நம்ம ஒரு மனுஷனோட ஹைட்டில் வந்து அந்த தேரோட டயர் இருக்கு. ஸோ பார்க்கும்போதே பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 6:00 6:30 அந்த தேர் வந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் எல்லாரும் உக்காண்டிருப்பாங்க. ஏன்னா பூ பல்லக்கு வர டைம் அது. ஒரு 100 ல இருந்து ஒரு 150
பூப்பல்லக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற அம்மன் சாமியை வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி பூவால் அலங்காரம் பண்ணி வந்து இட்டுட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபேமஸான விஷயமே. எல்லா அம்மன் கோயில் இருக்கிற எல்லா அம்மன் சாமியும் வந்து இது மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி அவங்கவுங்களுடைய இதுவும் காமிப்பாங்க திறமையை. ஒவ்வொன்றும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பூப்பல்லக்கு வந்து கொண்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அதேமாதிரி அதுலேயே வந்து டிஜே மாதிரிலாம் செட் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டுருந்தாங்க. திருவிழா வந்து போச்சு. மூணு நாளும் அவ்வளோ சூப்பராக கிராண்டாக செமையாக போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் முத்தாலம்மன் திருவிழா அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தேர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிண்டஸ் டைரிக்கு ரொம்ப ரொம்ப